வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மக்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்டு அறைகளுக்கு என்ன மாதிரியான வண்ணத்துல பெயிண்ட் அடிக்கலாம்னோ அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய வண்ணம் நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மள முன்னேற்றி கொண்டு போக போகுதுன்னு டீட்டெயிலா பாத்துருவோம். மக்களே, நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் சம்பந்தமான ஜாப் வேகன்சிஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு கீழே தெரியற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, வண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம எண்ணங்களும் பிரதிபலிக்கும்னு சொல்லலாம். அது மாதிரி நம்ம மனநிலையை மாற்ற தன்மை கூட வண்ணங்களுக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, சிகப்பு நிறத்தை பார்த்தா நமக்கு தூண்டுதல் ஏற்படும், அதுவே மஞ்சள் நிறம்னு பார்த்தா மங்களமா தெரியும், பச்சை நிறம் பார்த்தா பசுமையா காட்சியளிக்கும். இந்த மாதிரி நிறங்களை பார்க்கும் போது நம்ம மனநிலையும் மாறுபடுது. சிகப்பு நிறம் பொறுத்தவரை திருமணமான தம்பதியர்களோட பெட்ரூம்ல சிவப்பு நிறத்தை பயன்படுத்தலாம். குழந்தைங்களோட ரூம்ல இந்த நிறத்தை தவிர்த்துடுறது நல்லது. சமையல் அறையில பாத்தீங்கன்னா கிரீம் கலர் அடிச்சுட்டு சிவப்பு நிறத்துல பார்டர் அடிக்கலாம். அடுத்தது மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, பாசிட்டிவ் தாட்ஸ், புத்தி கூர்மை, நிலையான மனசு, செல்வம், வெளிப்படையான தன்மை, இந்த மாதிரி பலவற்றை இது குறிக்குது. சின்ன வீட்டுல வசிக்கிறவங்க இந்த கலர் அவுட்டர் அடிக்கும் போது வீடு பெருசா தெரியுது. அது மட்டும் இல்லாம சின்ன ரூம்ஸ்க்கு இந்த கலர் அடிக்கிறதுனால அறை பாக்குறதுக்கு பெருசா தெரியும். படிக்கிற குழந்தைங்களோட அறையில இந்த மாதிரி வெளிர் மஞ்சள் நீங்க அடிக்கிறதுனால நல்ல ஞானமும் நல்ல ஞாபக சக்தியும் கொடுக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா பச்சை நிறம். பச்சை நிறத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி, சாந்தம், வளர்ச்சி, பாசிட்டிவ் தாட்ஸ், இந்த மாதிரியான பொருட்கள் உணர்த்தக்கூடியது. மருத்துவமனைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ்க்கு இந்த கலர் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு ஏன், பல ஹாஸ்பிட்டல்ல டாக்டர், நர்ஸ், பேஷண்டோட யூனிஃபார்ம், கட்டில், ஜன்னல், கதவுன்னு பச்சை நிறத்தை தான் முதன்மையா பயன்படுத்தியிருப்பாங்க. ஆக வீட்டுல பேஷண்ட்ஸ், ரொம்ப உடம்பு முடியாதவங்க அறைகளுக்கு பச்சை நிறம் சார்ந்த நிறங்களை தேர்வு பண்றது ரொம்பவே நல்லது. குறிப்பா கம்ப்யூட்டர், லேப்டாப்ல மட்டுமே வேலை செய்யக்கூடியவங்களோட கண்களுக்கு இந்த கிரீன் கலர் மருத்துவ ரீதியா நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா நீலம். நீல நிறத்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை மாதிரி வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த நிறம் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. சின்ன ரூம்கள்ல இந்த நிறத்தை அடிக்கிறத தவிர்த்துட்டு ஹால் மாதிரியான பெரிய ரூம்களுக்கு இந்த நிறத்தை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பாத்ரூம்கள்ல ப்ளூ பெயிண்ட் அல்லது ப்ளூ டைல்ஸையும் பயன்படுத்தலாம். இந்த கலரை பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்டுடைய மேற்கு திசையில இருக்கிற சுவர்களுக்கு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு. ஆரஞ்சு நிறத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க லிவிங் ரூம்னு சொல்லக்கூடிய ஹால், கிச்சன், இந்த மாதிரியான இடத்துக்கு பயன்படுத்தலாம். ஆரஞ்சு நிறத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை சோர்வடைய விடாம விழிப்போட வச்சிருக்க உதவும். சோ பெட்ரூம் தவிர்த்து மத்த இடங்களுக்கு ரொம்பவே ஏத்தது. கூடவே இந்த நிறத்தை நீங்க உங்க வீட்டுடைய அவுட்டர்லயும் பயன்படுத்தலாம். அறைகள்ல நாலு பக்க சுவர்களையும் இந்த நிறத்தை அடிக்காம வெறும் ஒரு பக்கம் மட்டும் அடிச்சிட்டு மத்த மூணு பக்கங்கள்லயும் பீச் கலர் இல்ல கிரீன் சார்ந்த கலர்கள் அடிச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளை. வெள்ளை நிறத்தை பொறுத்த வரைக்கும் தூய்மை, சாந்தம், அமைதி, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் தான் தோணும். ஆக இதை வீட்டுடைய அறைகள் முழுக்க பூசும் பொழுது நிறைய நன்மைகள் கொடுக்குது. வீட்டுடைய மாடி படிக்கட்டுகள் நார்த் வெஸ்ட், வடமேற்கு பகுதிகள் அமைஞ்சிருந்தா அங்க வெள்ளை நிறத்தை அடிக்கிறது பல வாஸ்து நன்மைகள் கிடைக்கும்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம பாத்ரூம்லயும் ஒயிட் கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். கூடவே வீட்டுடைய எல்லா அறைகள்லயும் சீலிங்க்கு வெள்ளை நிறம் கொடுக்கறது நல்லது. காரணம், தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்திருக்கும் போதும் வெள்ளை நிறம் உங்க பார்வையில படும் போது சாந்த நிலை மற்றும் மன நிம்மதி கிடைக்கும். இப்போ ட்ரெண்டிங்ல அறைகள்ல ஒவ்வொரு சுவர்களுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கறதும் கூடவே 3D பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரியான பெயிண்டிங்கள் ரொம்பவே பிரபலமாயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த முறை வால் பெயிண்டிங்கள் பார்க்க அழகான தோற்றம் கொடுக்குது, ஆனா அதே சமயம் டார்க் கலர்ஸ் மற்றும் கான்ட்ராஸ்டான ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இல்லாத கலர்ஸை நீங்க அன்றாட பார்க்கும் போது ஒரு விதமான ஆழ்நிலை மன அழுத்தம் ஏற்படும்னு பல ஆராய்ச்சி ஆய்வுகள் சொல்லுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்புறேன். அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்குறேன். நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.